Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வில்லேஜ் vlog தான் பார்க்க போறோம். வில்லேஜ் டூர். நம்ம எங்க போயிருந்தோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா கோயில்பட்டி nearby ஒரு village தான் போயிருந்தோம். அங்க அந்த எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வில்லேஜ் டூரில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மிங் பார்த்துட்ருக்கோம். அங்கே உள்ள விவசாயம் இல்லை வயலுக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. நிறையா வந்து இந்த மாதிரி மண் பார்த்திங்கன்னா கரம்ப மண்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மண். இதில் பார்த்திங்கன்னா கடலை மக்காச்சோளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவலக்காய் இதெல்லாமே இப்போதைக்கு வந்து அங்கே பயிர் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் தோட்டத்தையும் சுற்றி பார்த்தோம். வயல்காட்டில் போயிட்டு அந்த வரப்பு வாய்க்கால் இதிலலாம் நடந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் அதை சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடலை பார்த்திங்கன்னா கடலை எடுத்து அதையும் வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்து எடுத்து அந்த கடலைக்காய் வந்து வயலில் அது பச்சை கடலையாக சாப்பிட்றது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பறிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த சோள நாற்று இப்போ சோள நாற்று இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோளக்கதிர் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கதிர் இருக்கும் அது வந்து பொய்க்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சோளம் வந்து எங்கே இருக்கும் நல்ல சோளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக இருக்கும். அதில் தான் ஒரு அதாவது மேலே வந்து இப்போ இற திருடர்கள் இல்லை ஒரு அனிமல் அதெல்லாம் வந்து அது சாப்பிடும் அப்படின்னா அதை வந்து அந்த பொய்க்கதிரை தான் சாப்பிட்டு போவோம். மேலே இருக்கிறது வந்து பொய்க்கதிர் அதை தான் வந்து சாப்பிட்டு போவோம். ஆக்சுவலாக அந்த கீழே நடுவில் தெரியாமல் இருக்கும் நடுவுலேருந்து வரும் கொஞ்சம் மிடில் ஆஃப் த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து அந்த கதிர் வந்து வரும். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே அத் சேஃபாக அந்த இடத்துல தான் காய்க்கும் மக்காச்சோளத்தை பொறுத்தளவுக்கு. அது மேலே பார்த்திங்கன்னா பொய்க்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து காய் இருக்காது. அது வந்து அதை ஏமாத்துறதுக்காக மற்ற இது பண்ணுறதுக்கு வந்து மற்ற அது கதிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அது வந்து அப்படி வந்து இயற்கையாகவே அதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் தான் காய்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே பொய்க்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நடுவில் இருக்கிறது தான் நமக்குள்ள அந்த கனி ஃப்ரூட் வந்து அங்கே நடுவில் தான் இருக்கும். அந்த மக்காச்சோளத்துக்கு சோளத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சென்ட்ரலில் கொடுத்துருப்பாங்க மக்காச்சோளத்துக்கு. அந்த மாதிரி தான் இவங்க வந்து அந்த நாற்றுல நடுவில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் இப்போ இது வந்து நார்மல் ஒரு சோளமும் விதைப்பாங்க. அது வந்து ஆடு மாட்டு மாடுங்களுக்கு வந்து தீவனமாக இருக்கும். அது வந்து நார்மல் வெள்ளைச்சோளத்தை வந்து விதைப்பாங்க. மாட்டுக்கு ஆட்டுக்கு மட்டும் அது வந்து விதைப்பாங்க. மாடு இருக்கவங்க கண்டிப்பாக சோள நாற்று விதை வச்சு அதை வந்து மாடுகளுக்கு விடுவாங்க. இது வந்து நம்ம பார்க்குறது மக்காச்சோளம். ஓகேவா? இது வந்து இப்போ தான் வந்து வருது. இன்னும் வந்து விளையலை. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பச்சையாகவும் நம்ம வந்து சாப்பிட்லாம். சோளத்தையும் நம்ம வந்து உருவி பச்சையாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம தோரம்பயிறு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் போகிறோம் அப்படின்னா அப்போ இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அது செடியை அப்போலேருந்து பறித்து சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த பால் வாசனை வரும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை வாடை வரும்ல அந்த காய்கறிகள் வந்து பயிர் வகைகளும் இருக்கட்டும் சோளம் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வயல்லே நம்ம அப்படியே பறித்து கதிரிலேருந்து அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு இன்பமாகவும் இருக்கும். அதோடய டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகள் இதெல்லாமே போட்டிருக்காங்க. சோள நாற்றும் பயிர் வச்சுருக்காங்க. மக்காச்சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா மேலே கதிர் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக கதிர் கிடையாது. விளைச்சல் அந்த பயரோட கிராப் கிடையாது. கிராப் பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் இருக்கும். அதுதான் இப்போ வந்து நாங்கள் போய்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதாகுது. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு பாசமாக நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்க. நம்ம போய் இப்போ சென்னையிலேருந்து போயிருக்கோம் அப்படிங்கும்போது அவ்வளோ நல்லா வந்து எங்களை உபசரித்து என்னென்ன வேணும் என்ன வயலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே கிராமத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்து பனைமரம்லாம் நிறையா இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயணி அந்த சீசன் வந்துச்சு அப்படின்னா பயணி தருவாங்க நொங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நொங்குலேருந்து நம்ம பனங்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து பனம் காயை வந்து நம்ம மண்ணில் போட்டு வச்சு அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த தவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ அப்படிங்கிறது இங்கே வந்து டிநகர் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மன்னார்பட்டில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ அப்படின்னு வைப்பாங்க. அதே மாதிரி ஆனால் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தவுன்னு அப்படின்னு சொல்கிறது. அந்த நொங்கு பனம் பழத்தை வந்து
போட்டு நம் பனங்கிழங்கு வரணும் அப்படின்னா அதெல்லாம் கொட்டிங்களை நம்ம வந்து போட்டு அதை வந்து பைய மூடி வைப்பாங்க. பெரிய பள்ளம் நோண்டி அதில் எல்லா காயும் பனம்பழத்தெல்லாம் போட்டு மண் போட்டு மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அது கொஞ்ச நாள் கழித்து அந்த முளை இருக்கும். முளை வந்தோடனே கொஞ்ச நாள்லேயே நம்ம எடுத்துடணும். அது அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக நமக்கு வந்து ஊரை சுற்றி காமிச்சாங்க. அப்பப்போ கடலைகள் வேறு நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பச்சை பச்சை கடலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து காய் பார்த்திங்களா எங்கே இருக்குன்ட்டு நடுவில் இருக்கும் மக்காச்சோளம். இது மாதிரி கடலைக்காயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை கடலை நம்ம அதில் வயல்லேருந்து எடுத்து அப்படியே நம்மளுக்கு பறித்து இவங்க தான் நமக்கு வந்து சுற்றி காமிச்சாங்க. ஊரெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக வந்து உபசரிச்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு எல்லாமே முகம் கோணாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் ஐயோ யாராவது கெஸ்ட்டு வந்தாலே நம்ம இந்த காலத்தில் வந்து ரொம்ப சலிச்சுக்கிறோம், ஐயோ ஒர்க்கு நம்ம நிறையா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள் மக்காச்சோளம் இதெல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கும் என்ன எது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்காச்சோளத்துலேருந்து கடலைக்காய் அதுவும் நமக்கு பறித்து கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தவுனு அதலக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து அவங்க வீட்டில் என்ன விளையுதோ அதெல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. சென்னைக்கும் வரும்போதும் நமக்கு வந்து மக்காச்சோளம் வந்து இன்னும் விளையலை அப்படின்னா கூட இந்த அளவு தான் இருந்துச்சு, அதையும் நமக்கு வந்து கொடுத்து விட்ருக்காங்க. சென்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தும் விட்ருக்காங்க. அவங்க வீட்டில் இன்னும் வந்து அது இன்னும் வந்து விளையலை. ஆக்சுவலாக அதோடய பதம் இன்னும் வந்து வரலை. ஆனாலும் அவங்க வந்து நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அதனால் எடுத்துகிட்டு போங்க, இருக்க தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்து அனுப்புனாங்க. ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து ஒரே அங்கே அரட்டை தான் வயலில் வந்துட்டு எல்லாருமே போயிருந்தோம். அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இங்கே சென்னை லைஃபுக்கும் அங்கே போகும்போதும் நமக்கு வந்து ஒரு ரெக்ரேஷனாகவும் இருந்துச்சு. அண்டு இந்த டென்ஷனான லைஃப்லேருந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டேஸ் பார்த்திங்கன்னா 2 days நாங்கள் இருந்தோம். அந்த 2 days பார்த்திங்கன்னா பக்காவாக என்ஜாய் பண்ணோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு மீதி இருக்க டைமில் நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கங்கே வந்து இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையான நிறைய பொருட்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த சோளநாற்று போடுறாங்க பாருங்க, மீது தான் அந்த புல் இதெல்லாம் வந்து அதுக்கு வைக்கணும், தண்ணி பாய்க்கணும். வெளியில் அது மேய்ஞ்சால் கூட மேய்ஞ்சிட்டு வந்தால் கூட வீட்டில் வந்தப்பறம் அவங்க வந்து இந்த மாதிரி புல் அறுத்துட்டு வருவாங்க. வரப்பில் புல் அறுத்துட்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு வந்து நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக அவங்க கேதர் பண்ணி வேலைக்கு போகும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஆடு மாடு இருக்கும். அதுங்களுக்கு தேவையான இறையும் அவங்க அந்த டைமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அகத்திக்கீரை இதெல்லாமே சாப்பிடும். சோளநாற்று புல் இந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது அவங்க ஈவினிங்ஸாக 5:30 வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்போ அது மாட்டுக்கும் சேர்த்து வீட்டில் ஆடு மாடு இவங்களுக்கெல்லாம் சேர்த்துமே அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான உணவையுமே அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, தீவனத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கடலை பார்த்திங்கன்னா கடலை போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, அகத்திக்கீரை இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு அந்த தோட்டத்தில். அதெல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். அவங்க எல்லாமே இந்த வெயில்லையுமே வேலை செய்கிறாங்க. அவங்க அப்படி பழகியிருப்பாங்க, வெயில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து வெயிலில் வந்து அவங்க வெறுங்காலில் தான் இருப்பாங்க. வயக்காட்டில் கூட அவங்க செருப்பு இதெல்லாம் இப்போவும் போட மாட்டாங்க. எந்த வேலை போனாலுமே செருப்புலாம் இல்லாமல் தான் அவங்க அந்த பழகியிருப்பாங்க. அந்த வெயிலுக்கு வந்து கூட அவங்களுக்கு வந்து அது ஹேர்ட் ஆகாது. அவங்களுக்கு அப்படி பழகிறதுனால அவங்க செருப்பு போடணும் அந்த வெயில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்காது. எப்பவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கடலைக்காய் பாருங்கள், பச்சை கடலை அவ்வளோ அதெல்லாம் இங்கே சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படியே வந்து இதுவாக இருக்கும். பச்சையாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பச்சை வாடையாக அந்த கடலை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குழந்தை இருக்கும்போது தப்பு கடலை இந்த மாதிரிலாம் வேறு பொறுக்குவோம். தப்பு கடலை மீன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மீதி இருக்க ஒவ்வொரு கடலை வந்து விட்டுருவாங்க. ஒவ்வொரு மூடு மீன்ஸ் செடி, அந்த ஒவ்வொரு கடலை மூடை வந்து விட்டுருவாங்க. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பொறுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் அலைவோம் ஸ்கூல் படிக்கும்போது. இது பார்த்திங்கன்னா அதலக்காய், இதுதான் வந்துட்டு பாகக்காய் மாதிரியே ஒரு காய். அதே மாதிரி தான் கசப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாகக்காயில் எதெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி டிஷ்வாஷ் இல்லாமலே வந்து இந்த அதலக்காய் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுவும் வந்து அதே டேஸ்ட் தான், கசப்பாக தான் இருக்கும். இது அதலக்காய் இது வந்து இங்கே கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தவுன் வந்து வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள்.
அதுவும் பார்த்திங்கன்னா வெட்டி 6 ரூபா வச்சு அதுக்கு தனியாக 16 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்போ நமக்கு வந்து இதை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அதை அவிச்சு சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.